ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஜோதிட பீடத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பரிகாரமும். அதே போல் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவும் முயற்சி பண்ணுவாங்க, அவங்க இந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க, கடைசி வரையும் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு ஜாதகம் சூரியராகு. சூரியன் தான் அவங்களுக்கு வளர்ச்சி, சூரியன் தான் டெவலப்பு. டிரான்சிட்டில் சனி பார்க்குது, டிரான்சிட்னா கோச்சாரம், அதில் சனி பார்க்குது, கூடையே ராகு வேறு இருக்குது. சூரியனே ராகு சாரை வாங்கி ராகுவை தொடுது, சனியும் அதை பார்க்குது கோச்சாரத்தில். அவர் எடுக்கிற முயற்சி பூரா ஃபெயிலியர். அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு, ரொம்ப எல்லாமே எரர் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நிறைய பேர்ட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு, தொடர்ந்து எல்லாம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சார், அது அவங்கவுங்க சொல்கிறது அவங்களுடைய இஷ்டம். அது அப்போ என்கிட்ட அதை ஜாதகம் கொண்டு வந்தோடனே நான் வாங்கி பார்த்துட்டு, சார் இப்போ எதாவது வெளிநாடு போகிற முயற்சி பண்ணுறீங்களான்னு. ஆமாம் சார். சரி, நீங்கள் அப்ராடு போகிறதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் சார்? நான் நிறையா செஞ்சிட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னீங்க பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சனிக்கிழமை ராகு கால நேரத்தில் கருங்கல்ல சுற்றியில் வச்சு உடைங்க, கருங்கல்லாம் சுற்றியில் வச்சு உடைங்க, இது செஞ்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னோடனே, சார் ஏதாவது லாஜிக் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் சார் சும்மா இது இப்போ தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, முதலெல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி 2018 அந்த காலகட்டங்களில் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்லேன், சார் சனிங்கிறது கல், சூரியங்கிறது பாறை, ராகுங்கிறது உடைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே சனி செவ்வாய் ராகு, சனி சூரியன், சனி ராகு, சனி செவ்வாய் ராகு, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கருங்கல் உடைங்க, தொடர்ந்து கருங்கல் உடைங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். கரெக்டாக இந்த அந்தரம் வரும்போது நடக்கும். அந்தரம்னா அப்படிங்கிறாரு, சார் தசா புக்தி அந்தரம் சூட்சம் அந்தரம் இப்படி இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. உடனே என் வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்கிட்டு கிடக்கு, ஏன் சார்ங்கிறாரு. அது அந்த வார்த்தைகள்லாம் உண்மை தானே, அதாவது கேட்டான சொல்கிறோம், என் வாழ்க்கையை அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குதானே சொல்கிறோம். அப்போ அந்த இந்த அந்தரத்தை பயன்படுத்தினா அவர் சக்ஸஸ் ஆயிடுவார்னு சொல்லி இந்த அந்தரமே இப்போ உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, சனி அந்தரமே ஓடிட்டுருக்கு. இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அப்ராடு போகிறதுக்கு சான்ஸ் வந்துடும். ஒரு பிராண்டடான நிர்வாகத்தில் வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலான்னு. ஆமாம் சார், வருது சார், பூரா சரியில்லாத கம்பெனிகளாக இருக்குது, சரியில்லாத கம்பெனியாக இருக்குது, ஒரு பிராண்டடாக எதிர்பார்க்குறேன், பிராண்டடாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னாரு. சரி சார், சூரியங்கிறது ஆறா, சூரியன் தான் ஆறா, ஏதோ ஆரக்கல் மாதிரி கம்பெனி எதிர்பார்க்க. சார் அந்த கம்பெனியாக சார் எதிர்பார்க்கேன், ஆரக்கல் ஆரக்கல் போகணும் தான் சார் எனக்கு ஆசையை. சரி, இந்த கல் உடைங்க, சக்ஸஸ் ஆகிடும் போங்க அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த கோபுர நிழல் இருக்கு இல்லையா, கோயிலுடைய கோபுரம், சூரியன் தான் கோபுரம், ராகு நிழல், ராகு நிழல். அப்போ அந்த கோபுர நிழலில் போய் நின்றுட்டு, ஏன்னா அவருக்கு எல்லாமே நிழலாக போகிறதுங்கிறாரு. என்னுடைய கனவு பூரா சூரியன் தான் கற்பனை, சூரியன் தான் கனவு, எனக்கு எல்லாமே நிழலாகவே போகுது சார், நடக்கவே இல்லைன்னாரு. சரி, கோபுரத்தில் நிழலில் போய் நில்லுங்க, கோபுர நிழலில் சண்டே நாள் போய் நிலமே நில்லுங்க, அதுக்கப்புறம் அந்த பரிகாரம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். சரி, இன்டர்வியூ போகிறப்ப நான் சொன்ன இதே மாதிரியே கல்லை உடைச்சிட்டு போங்க. இந்த கல்லை உடச்சிட்டு போனதுக்கு பிறகு ஒரு 3 வாரமோ 4 வாரமோ செஞ்சுருக்காரு. 5வது வாரம் அவருக்கு கிளியர் ஆகி, விசா கிளியர் ஆகி, அமெரிக்க எம்பசியில் இருந்த விசாவும் கிளியர் ஆகி, வேலையும் கிடச்சி, எல்லாம் கிடச்சி இன்றைக்கி யூஎஸில் இருக்கார். நான் சொன்னது சார் பாஸ்டன் போவீங்க என்ன, சூரியன் தான் பாஸ் அதிக டன் எடையுள்ள கிரகம் எதுனா சனி, பெரிய பிளானட்னா குரு, அதிக எடையுள்ள சனி தானே இரும்பு. அப்போ பாஸ்டன் போவீங்க சார்னு, சார் பாஸ்டனா அப்படின்னாரு. ஆமாம் பாஸ்டன் தான் போவீங்க, போங்கன்னு. டன் அப்படிங்கிறது சூரியன் தான், சனிங்கிறது அதிக டன் அதிக இடம், சூரியன் தான் பாஸ். அப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கு நடுவில் ராகு இருக்குது. அப்போ அந்த கோபுர நிழல், இந்த கருங்கல் உடைக்கிறது, சூரிய ராகு கருங்கல் உடைக்கிறது, சனி கல், சூரியன் பாறை உடைக்கிறது, இதுதான் பரிகாரம் அவர் கொடுத்ததே. அது எந்த ராசியில் இருந்தது, அது ஜாதகப்படி நில ராசியில் சம்மந்தப்பட்டனால. இதே நெருப்பு ராசியாக இருந்தால் மாறி போயிடும், மாறி போயிருக்கும், நீர்விடாக இருந்தால் மாறி போயிடும். ஸோ இதெல்லாம் சொல்லி சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு அவர் பாஸ்டனில் இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எப்படி இது சமயோஜித புத்தி தான், புத்தி தான். அதாவது இதே வேலையாக இருக்கணும்,
சோதிடத்தை விட்டு வெளியில் போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 15 நாள் அதை தொடலைன்னா அது திருப்பி ரீகால் ஆக டைம் ஆகும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க படிக்க இதே நான் எழுதின அந்த காலத்தில் குருநாதர்கிட்ட படித்த சப்ஜெக்டை பூரா திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைனா ஜோசியத்தில் நிற்க முடியாது, இல்லைன்னா ஞாபகம் போயிருமா? ஏன்னா சோதிடங்கிறது பிரபஞ்சம், அது வந்து பெருசு, ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சத்தை நம்ம படிக்கிறோம். அதில் கொஞ்சம் கிடைக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதையாவது மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும்ல, படிச்சுட்டே இருக்கணும்ல, படிக்கலைன்னா கஷ்டம். கண்டிப்பாக இப்போ இந்த நிறைய பேர் என் கூட சக நண்பர்கள்லாம் இருந்தவங்கள்லாம் நான் பிஹெச்டி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு போய் இதை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து திணறுறாங்க சொல்கிறதுக்கு, ஐயா என்னங்க முடியலைங்க அப்படிங்கிறாங்க. உன்னை யார் அதுக்கு போச்சு சொன்னா? இதை பண்ண வேண்டியது ஜோசியத்துக்கு எதுக்கு பிஹெச்டி படிக்கணும்? இதுக்கு எதுக்கு பிஹெச்டி படிக்கணும்? ஏன் இருக்கிற ஜோசியம் பத்தாதா? இருக்கிற அழகாக இதை படித்தாலே போதும். என்னையில் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கிக்கோங்க. ஐயா எனக்கு ஆலை வேணாம் விடுங்க, உள்ள பட்டம் போதும். இந்த பேரே பண்டிட் விஜயன்னு நான் வைக்கலை, ஒரு மிகப்பெரிய ஒரு நேமலாஜிஸ்ட்டை வச்சு கொடுத்த பேர். ஸோ அப்போ இந்த சனி இந்த ஜாதகப்படி சூரியன் அந்த ராகு இந்த சனியினுடைய சேர்க்கைக்கு அன்னைக்கு நான் கொடுத்த பரிகாரம், அன்னைக்கு இருந்த கோச்சாரத்துக்கு கொடுத்த பரிகாரம். அவருடைய பெர்த் சார்ட்டில் இருக்க சூரியன்றாங்க கோச்சார சனி பார்க்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த சூரிய மலை ராகு குணங்கள்லாம் இன்றைக்கி பெரிய பாதிப்புன்னு சொல்லி பேசுகிறாங்க, அப்படி கிடையாது. சூரிய மலை ராகு குணம்லாம் வளர்ச்சி. நீ கூட காலைல ஒரு யூடியூப் சேனல் ஏதோ பார்த்தேன், சூரிய மலை ராகு போனால் அவங்களுக்கு நிர்வாகம் அடிபட்டு போயிடும், தொழில் முடங்கி போயிடும், அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ராகு கஷ்டப்படுறவருக்கு கை தூக்கி வர நம்பர் ஒன்று ராகு தான். சூரிய மலை ராகு போகும்போது தான் நம்ம ஆதலில் நான் வந்து பிரபலமானேன். எனக்கு மேசத்தில் சூரிய உச்சம், அது கோச்சாரத்தில் ராகு மேசத்துக்குள்ளே வந்தார், கரெக்டாக அந்த திசா புக்தி மாறுது, சனியோட புக்தி மாறுது. சனி புக்தி எனக்கு 2021 அக்டோபரில் எனக்கு சனி புக்தி வந்துடுது. நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் நான் ஆதனில் உள்ளே வர்றேன். டிரான்சிட்டில் அப்போ ராகு ரிஷபத்தில் இருக்கார், வந்து சூரிய மலை வரும்போது தான் பிரபலப்படுத்தி விட்டுருச்சு. சர வீட்டில் கரகம் இருக்கணும், சரத்தில் கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்ந்தவர்கள். ஒரு சக ஜோதிடர் வயசு கம்மியான பையன், ஒரு 20-30 வயசு இருக்கும். எங்கள் அக்கா பையன் அந்த பையனுக்கு ஒரே வயசு தான் இருக்குன்னு வைங்க. அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சர வீட்டில் கிரகம் இருக்குது, மூணு கூட இருக்கு சர வீட்டில். மீடியாவில் சட்டுன்னு வெளியில் வந்துட்டாங்க. இந்த மூணாம் அதிபதி யார் ஜாதகத்தில் சர வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் சட்டு சட்டு சட்டுன்னு வந்துடுவாங்க. நாலு கூடையும் சர வீட்டில் இருந்து டக்குன்னு சொத்தை கொடுத்துரும். அஞ்சு கூடைய லக்னத்தில் இருந்து ஏழு கூடையும் சர வீட்டில் இருக்கார், டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். ஏழு கூடைய சர வீட்டில் இருந்தால் சடக்குன்னு திரும்ப நடக்கும். நிறைய லாஜிக் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து அது சர வீட் அந்த ஜாதகப்படி அது சர வீட்டில் நின்று அன்றைக்கி பார்த்ததுனால கோச்சாரத்தில் சனி எங்கே இருந்தது? மகரம் சர வீட்டில் இருந்தது. அப்போ சர வீட்டில் உள்ளே நுழையுது. அப்போ தான் அப்போ இந்த சூரியனை ஏக்க போகுது. சனிங்கிறது குடிப்பினை, ராகு அங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ அந்த கல் உடைக்கிற பரிசு செஞ்சால் டக்குன்னு ஜாதகர் வெளியே போயிடுவார். சரம்னா சீக்கிரமாக நகரக்கூடியது, ஸ்திரம்னா அப்படியே இருக்கும். இப்போ ஒரு இந்த கோமா ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஸ்திரத்தில் உட்காந்து கிரகம் திசை நடத்திட்டு இருக்கோம். இப்போ வயசான ஸ்ட்ரோக் வந்து கிடக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஸ்திர வீடு தான் காரணம். வயசான பெரிய பாட்டி ஏதோ போய் சேர்ந்து சொல்றதுக்கு பாட்டி இருக்கையா அப்படிங்கும், இருக்கையா அப்படிங்கும், புரியுதா இல்லையா? ஸ்திரம்ங்கிறது அசையும் நகராது. ஒரு படத்தை படிக்க இருக்க என்ன பண்ணுவாங்க, அசையத்தானே செய்ய முடியும், நகர முடியாது இல்லை. இது தெரியாமல் ஜோசியத்தில் பரிகாரத்தை அங்கிட்டு போய்விட்டு இங்கிட்டு போய்விட்டு சாதகத்தில் பேஸ் என்னங்கிறத தெரியணும். அப்போ ஸ்தர விடா ஸ்திர விடா உபய விடா இங்கே என்ன என்ன கிரகம் பார்க்கு எதை செய்யுது, அப்போ இந்த பரிகாரம் படித்தோம்னா வேலை செய்யும். அதை விட்டுட்டு பரிகாரம் இல்லை பரிகாரம் இல்லைன்னா எப்படி? அப்போ சரியான டாக்டர் இல்லைன்னு அர்த்தம். டாக்டருக்கு பிடிச்சி நான் சர்ஜரி பண்ண மாட்டேன் ட்ரீட் பண்ண மாட்டேன்னு எப்படி? ஜோசியரும் டாக்டர் ஒன்று, ரைட்? ஜோசியம் படித்த மட்டும் இல்லை பரிகாரமும் கற்றுக்கிறணும். புரியுதம்மா? கல்லுடைச்ச பரிகாரம் வெளிநாட்டுக்கு போயிருச்சு. அருமையான பதில் கொடுத்திருந்தீங்க சார், மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.